சென்னை சாலையில் மிதந்து சென்ற இந்தியாவிலேயே அதிக விலை கொண்ட 9 கோடி ரூபாய் மதிப்பிலான ரோல்ஸ் ராய்ஸ். உலகிலேயே விலை உயர்ந்த காராக ரோல்ஸ் ராய்ஸ் இருந்து வருகிறது. இந்நிறுவனத்தின் கார்கள் தனித்துவம் வாய்ந்தவையாக பேசப்படுகிறது. ரோல்ஸ் ராய்ஸ் என்றாலே கோடி கணக்கில் தான் அதன் விலை. இந்த நிலையில் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் முதன்முறையாக ஸ்பெக்டர் என்ற எலக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த கார் தற்போது சர்வதேச மார்க்கெட்டில் விற்பனையாகி வருகிறது. இந்த கார் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் இதுவரை அறிமுகப்படுத்தப்படாத நிலையில் சென்னையை சேர்ந்த ஒரு நபர் அதனை வாங்கி சென்னையில் இறக்குமதி செய்திருக்கிறார். தற்போது சென்னை மாநகரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த கார். இந்த காரில் அப்படி என்ன ஸ்பெஷல் என்று பார்த்தோம் என்றால், இந்த காரின் பக்கவாட்டு பகுதியை பொறுத்தவரை 23 இன்ச் அலாய் வீல் வழங்கப்பட்டிருக்கிறது. பின்பக்கத்தை பொறுத்தவரை ரோல்ஸ் ராய்ஸில் வாரித் என்ற கார் போல வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சீலிக்கான ஷார்ப்பான ரூஃப் டிசைன்கள், மினிமாலான லுக்கிங், எல்இடி டெயில் லைட். இந்த காரின் உட்புறத்தை பொறுத்தவரை நல்ல தரமான லெதர்கள் மற்றும் உட்டன் இன்லைன்களை கொண்டு சொகுசாக வடிவமைத்திருக்கிறார்களாம். மேலும் மெட்டல் ஆக்சசரிஸ்கள், ஸ்டார்லைட் டோர்கள். இந்த காரில் மொத்தமாக 4796 எல்இடி லைட்டுகள் ஸ்டார் வடிவத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதா. இதன் டேஷ்போர்டில் ரோல்ஸ் ராய்ஸ் லோகோ லுமினிட் ஆகும் வகையில் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காரின் பவர் டரைனை பொறுத்தவரை 2 எலக்ட்ரிக் மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறதாம். BMW-வின் e-drive மோட்டார் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாம். இந்த கார் 577 HP பவரையும் 900 டார்க் திறனையும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டதாக வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறதாம். இந்த காரை ஒரு முறை சார்ஜ் செய்தால் 418 கிலோமீட்டருக்கு சொகுசாக மிதந்து செல்லலாமாம். இந்த காரை சென்னையில் வாங்கியவர் யார் என தெரியாவிட்டாலும் இதனை இன்ஸ்டாகிராமில் அன்சாரி என்பவர் பதிவிட அந்த காணொளி வைரலாகி வருகிறது.